வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா போனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து கோல்டன் ஸ்லைம் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து மெயினாக போராக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ போராக்ஸ் வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வந்து போராக்ஸ் அப்படின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காரம் அப்படின் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து அதை வந்து இந்த பவுடர் மாதிரி ஃபோம் பவுடராக மேக் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து வாட்டரில் வந்து நல்லா டிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து போராக்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், ஒரு 3 பின்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த பாட்டிலில் 1/4 அளவு வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஷேக் பண்ணி தான் நான் வந்து அதை வந்து டிசால்வ் பண்ணேன். ஸோ அதனால தான் இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து மேக் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுலில் கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபெவிகம் வந்து எடுத்துக்கிறேன். ஃபெவிகம்லாம் நீங்கள் வந்து எல்லோ கலர் எடுத்தீங்க அப்படின்னா கோல்டன் ஸ்லைம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். வேறு ஏதாவது கலர் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கிளியர் க்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கோல்டன் கலர், கோல்டன் பியால் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது கம்முக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மலான வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எப்போவுமே குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நார்மலான வாட்டர் எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் வந்து ஹாட் வாட்டர்லாம் கிடையாது, நார்மலான வாட்டர் தான். ஸோ அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியான மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால கொஞ்சோண்டு ஃபெவிகம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த லெவல் நமக்கு தண்ணியாக இருந்தால் சூப்பராக வரும் ஸ்லைமு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலோட கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் நான் வந்து போராக்ஸ் வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் ஆக்டிவேட்டர்னு சொல்கிறது போராக்ஸ் வாட்டர் தான். ஸோ அந்த இது வந்து நான் ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாதுன்றக்காண்டி நான் அந்த மாதிரி கேப்பில் ஊற்றி நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராப் பை ட்ராப்பாக தான் நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன். உங்கள் வீடியோ பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இது நல்ல டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சது 1 drop ஆட் பண்ண உடனே, பட் வீடியோவில் அவ்வளோவா தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ பட் எனக்கு 1 drop ஆட் பண்ணணும் நல்லாவே டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுது. நீங்கள் போராக்ஸ் ஆக்டிவேட்டராக இருந்தாலும் சரி, எந்த ஆக்டிவேட்டராக இருந்தாலும் சரி, ட்ராப் பை ட்ராப் அப்படின்னா 1 spoon போல் ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட போராக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் டிடர்ஜென்ட் பவுடர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் எந்த சோப் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், அதில் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். சர்ஃப் எக்ஸல் டைட் இதில் வந்து கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ பட் நமக்கு போராக்ஸ்லாம் பண்ணுற போது போராக்ஸ் மட்டும்தான் இந்த லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லுவேன். போராக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து கடையில் வாங்குற ஸ்லைம் வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியுமோ அதே லெவல் நம்ம இதுவுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து அந்த சர்ஃப் எக்ஸல் டிட்டர்ஜென்ட்ஸ் இது யூஸ் பண்ணி பண்ணுற மேக் பண்ணுற ஸ்லைம் வந்து அவ்வளோ நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ 1 day போல் தான் யூஸ் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு போராக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ போராக்ஸுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியாவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் லென்ஸ் சொல்யூஷன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாட்டிலே வந்து நமக்கு 200 rupees சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பெட்டராக நம்ம வந்து இது வாங்கிக்கலாம். பட் நீங்கள் வீட்டில் லென்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லென்ஸ் சொல்யூஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து போராக்ஸ் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ லிக்விடாக இருந்தது, இப்போ நல்லா ஜெல்லி மாதிரி அப்படி நல்லா ஒரு ஃபார்ம் வாங்கி வருது இல்லையா. ஸோ பட் பார்க்குறதுக்கு தான் ஸ்லைம் ரெடியான மாதிரி இருக்குது, பட் டச் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தது. ஸோ சரி, நம்ம கையில் மிக்ஸ் பண்ணால் சரியாயிரும், அப்புறம் ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கையில் எடுத்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருந்தது. ஸோ பவுலில் ஒட்டாமல் இருந்திருக்கு அவ்வளோதான். ஸோ நான் வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி கையில் லைட்டாக அப்ளை பண்ணி எப்படியோ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஓகேவா. ஸோ போராக்ஸ் இல்லாமலே நீங்கள் வந்து கோல்டன் கலரில் ஸ்லைம் மேக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து நான் வந்து வேறு கலர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு கலர் ஆட் பண்ணியிருக்கலாம், ஓகேவா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான கோல்டு கலரில் ஸ்லைம் வந்து கிடைக்கும். அதுவும் ஃபெவிகம் தான், பட் நம்ம போராக்ஸ் ஆக்டிவேட்டர் அண்ட் சொல்யூஷன் அண்ட் நம்ம எப்பயும் யூஸ் பண்ண அந்த டிட்டர்ஜென்ட் இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம்.
போராக்ஸ் வாங்கினதுலேருந்து எனக்கு வேறு எதுலேயுமே ஸ்லைம் பண்ண பிடிக்கலை. எனக்கு அது ரொம்ப பர்ஃபெக்டாக வருது, ஸோ அதனால் வேறு எல்லா ஆக்டிவேட்டருமே மறந்து போயிட்டு. ஓகேவா? ஸோ நீங்களும் போராக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போராக்ஸே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது அதுதான் அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஸ்லைம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி கடையில் வாங்கின மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் விளையாண்டு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேருந்து கை எடுக்கவே மனசில்லை. ஸோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிது, ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. இது போய் யார்ட்டையே காமிச்சோன்னா கூட அது கடையில் வாங்கின ஸ்லைம் தான் நினைப்பாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் ஓசையாக இருந்ததா, ஸோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனால கொஞ்சம் நிறையவே இந்த ஸ்லைம் மேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் ஒரு பாட்டில் வந்து ஊற்றி காமிக்கிறப்பாங்க ஒரு பாட்டிலுக்குள்ளே. ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்ட ஒரு ஸ்லைம் தான், ஜூஸ் ஸ்லைமோட ரிவ்யூ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லைம் மூணு பாட்டில் தான் இது. ஸோ அது ஃபுல்லாகி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்லைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இந்த மெயில் ஐடியில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.